மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் ஒரு கம்பெனியை வித்தேன்ல, ஏதோ AT&T விற்கணும்னு பார்த்தேன், 40,000 கோடிக்கு 50,000 கோடிக்கு 3,800 கோடி பணம் வந்தது. கையில ஒரு 200 கோடியை எடுத்தேன். என் CEO 100 கோடி கொடுத்து எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு வந்தேன். 10 கோடி 5 கோடி செஞ்சவன். கடைசியா பார்த்தா என் ரூம்ல இந்த காஃபி டீ கொடுத்தவங்களும் நின்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்ல, அவங்களுக்கு ஒரு 28 லட்சம் ரூபாய் கொடுத்து அப்படி கொடுத்த ஒரு பொண்ணுக்கு மயக்கம் வந்துட்டு. 25 லட்சமா சார்? ஆமாமா, நான் 300 ரூபாய் சம்பளத்துல வந்தேன் சார், எனக்கு 25 லட்சம் கொடுத்தீங்க. நான் எங்க சார் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்? சொன்னேன், கடவுள் வந்து நோ லாங்க மேனுஃபேக்சரிங் லைன், காட் ஸ்டாப்டு மேனுஃபேக்சரிங் லைன், அதனால நிலத்தில் போடு. அவ போய் இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் எதிர்க்க ஒரு லேண்டை 35,000 40,000 அஞ்சு பிளாட் வாங்கி போகும். இப்போ அந்த அம்மா வந்து பொண்ணை MBA படிக்க வச்சுட்டு கையில் 5 கோடி பணம் வச்சு. அந்த இதில் காம்படிஷன் வில் ரியலி ஹெல்ப், தட் வில் ஷோகேஸ் தட் ஹூ யூ ஆர். செகண்ட், இட் வில் கீப் யூ டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் எடுத்துக்கிற எந்த பிசினஸுமே காம்படிஷன் இல்லை. எனக்கு பெரிய ப்ராப்ளமே காம்படிஷன் இல்லாதனால. அது மாதிரி உங்களுக்கு அமைஞ்சுதான் இல்லை சூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? அது மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியல, காம்படிஷன் வரதுக்குள்ள வித்துரு. ஓகே, காம்படிஷன் வரதுக்குள்ள இதை. ஓகே, அது ஒரு எக்ஸைட்மெண்டா, புதிய புதிய தொழில்கள் செய்து அதுல அதுல ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி அதுல ரிஸ்க் எடுத்து, அது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா? ஆமா, கரெக்டா சொல்றீங்க. இதைத்தான் கண்ணதாசன் பாட்டு. ஓகே, அனுபவம். பட் இவ எப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஒரு சிம்பிளான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். படிப்படியா பேக்ரவுண்ட்லாம் இல்ல சார், நம்ம எல்லாருமே ஒரே பேக்ரவுண்ட்ல தான் இருந்தோம். We all came without any education when the day one we were born. That's true. நான் கேக்குறேன், சில பேர்லாம் அஃப்ளூவன்ட் ஆனதுல இருந்து வந்திருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வந்து நீங்கள் வின் பண்ணுவதற்கு பணம் என்பது ஒன்று தேவையில்லை. I'm talking about the information. இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு இவ்வளவு, அதான் கேக்குறேன். கியூரியாசிட்டி. சரி, உங்களுக்கு ரெண்டு வார்த்தை கத்து கொடுக்குறேன் உங்க வாசகருக்கு. உங்க வாசகருக்கு என்ன சொல்ல விரும்புதுன்னா, நீங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் ஒன்னு ஞாபகம் வச்சு, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட் கால்டு பாசிபிலிட்டிஸ், தென் யூ ட்ரீம் பிக். உங்களுக்கு கனவு காண்பதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்க என்னவா ஸ்டார்ட் பண்ணீங்க உங்க லைஃப் ஐ ஸ்டார்டட் இன் எ டெலிவிஷன் ரிப்போர்ட்டர் ஆமா டெலிவிஷன் ரிப்போர்ட்டர்ல இருந்து இன்னைக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க இருக்கீங்க ஓகே அது பேரு பாசிபிலிட்டி ஓகே திங்கிங் அபௌட் தி பாசிபிலிட்டி ஓகே டோன்ட் கிவ் அப் ஆட்டிட்யூட் அதாவது நான் சொன்னேன்னா ஒரு சின்ன தடங்கள் வருது ஒரு பிசினஸ்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு ஃபால் வருது ஏன்ன
தானே.